இன்றைக்கி நம்ம காராமணி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கிலீஷில் லாங் பீன்ஸுன்னுவாங்க, இதுதான் காராமணி. இதில் வந்து அரை கிலோ அரைஞ்சி வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம். தாளிக்கிறதுக்கு வந்து உளுத்தமப்பு 1 டீஸ்பூனும் கடுகு 1 டீஸ்பூனு, பெருங்காயம் 2 சிட்டிகை, உப்பு, 1 காமுடி வந்து தேங்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம் நாங்கள். சின்ன வெங்காயம் வந்து 5-6 அரைஞ்சி வச்சுருக்கோம். எண்ணெய் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடை சட்டியை போட்டு எண்ணெய் காஞ்சோடனே உளுத்தம்பருப்பு கடுகு பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அந்த வெங்காயத்தையும் இதோடு போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு காயை நல்லா உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம். இப்போ வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு இதோட போட்டுக்கலாம். காய் வந்து நல்லா வாடணும். வாடின பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு வேவலாம். இது 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா காய் வேவிடுங்க. இதோட வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனும் வச்சு வேவிடலாம். காய் இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி எல்லாம் இதாக இழுத்துருச்சு. இப்போ நல்லா இதாகிடுச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து காராமணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு, இல்லைன்னா தட்டக்காய் பொரியல்னு சொல்லுவாங்க. செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.